This is Ashwin, and do like, share, and subscribe to my YouTube channel. வெல்கம் டு யட் அனதர் ஷோ அண்ட் ஹலோ துபாயா. நல்லா இன்னைக்கு பிரைட் அண்ட் ப்ராஸ்பெக்டிவா இருக்கு. இன்னைக்கு ஒரு சரியான கேம் இருக்குங்க. இந்த நாள் இனிய நாள்ல நம்ம பார்க்க போற கேம் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஸ்கோர்ல என்னோட ஸ்டார்ட் பண்றேன். என்ன பிரவீன், 3-0 ஆகி ஒரு நிமிஷம் ஆஷ், ஒவ்வொரு தடவையும் பாத்தீங்கன்னா கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமான ஆப்ஷன் கொடுக்கணும். திருவிளையாடல் நாகேஷ் மாதிரி எனக்கு கேட்கதான் தெரியும், நீங்களே கேக்குறீங்க. எனக்கு ஒரு 3 கேள்வி இருக்கு உங்ககிட்ட கேக்குறதுக்கு, ஒவ்வொன்னா கேக்குறேன், தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. முதல் கேள்வி, ஒரு பியூட்டிஃபுல் கம்பேக் கொடுத்தீங்க இன்ஜுரிக்கு அப்புறம், ஷார்ஜா மாதிரி ஒரு கிரவுண்ட், ஸ்லிப்ல இருந்து எச்ச துப்புனா கண்டிப்பா வந்து பவுண்டரி வேல தான் விழும், டக் அவுட்ல உட்காந்துருக்கிறோம் வெளியே விழும், அந்த போலிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? சின்ன ஒரு திருத்தம், எச்சையை துப்பாதீங்க, ரொம்ப நல்லது இல்லாருக்குமே. என்னாச்சு, ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் நடந்தது பிரச்சனா. சோ நல்லா காத்து அடிச்சிருந்தது. ஷார்ஜால வந்து எப்படின்னா கிரவுண்ட் ரொம்ப குட்டியா இருக்காது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். வார்ம் அப் பண்ணும் போது வந்து சரிடா, எந்த இடம் கொஞ்சம் அகலமா இருக்குடா, அந்த இடமா பார்த்து போற மாதிரி போலிங் போடலாமே சொல்லி ஒரு ஒரு இடமா சுத்தி வந்துனே இருந்தேன். இதுல போதா குறைக்கு ஒரு வேகமா காத்து வேற அடிக்குது ரைட்ல இருந்து லெப்ட்டுக்கு. அந்த காத்துல எப்படின்னா ஃபீல்டிங் கோச் அடிக்கிறாரு. எங்க ஃபீல்டிங் கோச் 52 ஆகுது, பாவம், கிரிக்கெட்ல அவுட் ரொம்ப வருஷம் ஆச்சு. விஜய் தையா அவரே நல்லா அப்படி வச்சு அப்படி சும்மா தட்டுறாரு, அந்த பால் அப்படி அப்படி மேல போகுது, பிடிக்க பிடிக்க போனா அப்படியே போர்ட்ல அடிச்சு நம்ம விழுந்துடுறோம், காத்தோட வேற போகுது. அப்பதான் ஒண்ணு தெரிஞ்சிட்டேன், ஏய் இந்த கிரவுண்ட் யாடா நம்ம சின்ன வயசுல பாத்துருக்கோம், இதுலயாடா எல்லாரும் விளையாடுறாங்க ஒன்ஸ் அப்பான டைம் அப்படின்னு யோசிக்கிறோம். பட் நிறைய விஷயம் மாறிடுச்சு அண்ணில இருந்து, உங்களுக்கே தெரியும். பேட் எல்லாம் இப்ப அப்பெல்லாம் வந்து பலகையில பண்ணியிருந்தாங்க பேட்டு, இப்ப எல்லாம் நல்லா விலை கேட்டா தேக்கு மரத்துல எல்லாம் பண்றாங்க பேட், எங்கெங்கயோ போய் உழுது. ஒண்ணு ஒயிட் பால் அவ்வளவு ஸ்விங் ஆகுது இல்ல, பிச்சு ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்றாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பேட்ஸ்மனோட கான்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சோ ஷார்ஜா வந்து ரொம்ப ட்ரிக்கியான ஒரு வென்யூ. அண்ட் இன்ஃபேக்ட் கேகேஆர் வந்து இப்ப நம்ம நிறைய பாத்துருக்கோம், கேகேஆர் எப்படிப்பட்ட டீம்னா அந்த கிரவுண்டுக்குனே செஞ்ச டீம். அந்த டீம் அது பேசிக்கலி அந்த மாதிரி சின்ன கிரவுண்ட்ல ஆடுறதுக்குனே செஞ்ச டீம். அவங்க கேம் விட்டு போவே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 30 பால்ல 7600 ரன்ஸ் அடிக்க வேண்டியிருந்தது கேகேஆருக்கு. ஆல்மோஸ்ட் அடிச்சு 18 ரன்ஸ்ல தோத்துட்டாங்க அந்த மேட்ச. நான் நினைச்சு பார்த்தேன் அப்பதான், எப்பா எவ்வளவு குட்டி கிரவுண்டு, என்னமா போலிங் போட வேண்டியது. அதை பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து டே கேம் ஆனாங்க மும்பையும் எஸ்ஆர்ஹெச்சும். அந்த கேமை நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டே கேம்ல எவ்வளவு வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருந்தது. நைட் கேம் ஆனா டியூ வேற வந்துருது. சோ ஏகப்பட்ட பிரச்சனைகள், போலர்கள்னாலே அடிமைக்கு தானே, அதனால ஒன்னும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சரி, அடுத்து என்ன வேறதா கேள்வி இருக்கா இல்ல போயிடலாம் அசோக்கு? அவசரப்படாதீங்க. நேத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பேட்ஸ்மேனும் நான் ஸ்டேக்கரும் ஒரே இடத்துல இருந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நீங்க பால கையில வச்சுட்டு மலையூர் மம்பட்டியா மாதிரி ஒரு லுக்கு கொடுத்தீங்க, அதுக்கு என்ன இது பண்ணலாமா, அந்த லுக்கு என்ன, ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இப்ப பேசக்கூடாது, சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க, நீங்க வரீங்களான்னு சொல்ற மெசேஜை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்லப்பா, மெசேஜ் எல்லாம் ஒண்ணும் கொடுக்கல, மெசேஜ் கொடுக்குற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய தலைவரும் கிடையாது. அதை பத்தி நான் சொல்லி அதை பத்தி பேசி அதை ஒரு பெருசாக்கவும் விரும்பல. இன்ஃபேக்ட் என்னன்னா விஷயம் பிரசனா, இந்த கிரவுண்ட் வந்து நேத்து நாங்க முந்தைய ஆடும்போது அந்த கிரவுண்ட் வந்து ஒரு சைடு ரொம்ப பெருசா இருந்தது. நான் எனக்கு 100% தெரியும் இன்னைக்கு எவனாவது ஒருத்தன் கண்டிப்பா வெளியில போவான் அப்படின்னு, ஏன்னா அதுல 6-4 அடிக்கிறதுக்கு கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி தேவை. போதா குறைக்கும் அந்த டீம்ல வேகமா ஓடி டூ அப்படின்னு எப்ப பார்த்தாலும் எடுக்கிறதுக்கு ஆளுங்க வேற இருக்காங்க. ஆனா நினைச்சேன் கண்டிப்பா இன்னைக்கு எவனா வெளில போறான், இன்னைக்கு நமக்கு ஒரு போனி இருக்குடா அப்படின்னு நினைச்சிருந்தா போன மேட்சுக்கு போகும்போதே இவர் வெளில போயிட்டார். நான் அப்படி போயிட்டே இருக்கேன், பால் எடுத்துட்டு போயிட்டே இருக்கேன், நிஜமாவே சொல்றேன், அப்படி ஃபுல்லா போயிட்டே இருக்கேன், ஓட ஆரம்பிக்கிறேன், ஜம்புக்கு போறேன், முன்னாடி ஒரு கோல்டு கலர் ஹெல்மெட் அது பாட்டு போயிட்டு இருக்கு, அந்த போகி எல்லாம் கலண்டு ஓடுங்கிற மாதிரி அது பாட்டு கலண்டு ஓடுது. இந்த மஜ்னு படத்துல பாத்துருக்கீங்களான்னு தெரியல, இங்க என்ன ஒரு போகி தனியா கலண்டு ஓடுது, அந்த மாதிரி தனியா கலண்டு ஓடிட்டு இருக்குது. என்னதாங்க பண்ணுவாரு, 3 தடவை கேட்ச கொடுத்தாரு உடல, அடுத்த சான்ஸ் உங்களுக்கு கொடுத்து பார்த்தாரு, நீங்களும் மன்னிச்சு விட்டி, இதுக்கு மேல அவர் என்னதாங்க எஃபர்ட் போல. இதுல ஒரு சின்ன திருத்தம், அப்படியே நிறுத்திட்டேன், அடிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிக்கிற வரைக்கும் கூட அவர் வரல, என்ன இப்படி பாத்துக்கிட்டே இருந்தார், இப்படி ஒரு குரு குருன்னு எதுக்கு பார்த்தாருன்னு தெரியல. அதுக்கப்புறமா நமக்கு தோஸ்து வேற கிங்ஸ் லெவன்ல ரொம்ப நல்ல மனுஷன், நிறைய தடவை நாங்க ஒன்னா உட்காந்து ஈவினிங் டைம் பாஸ் எல்லாம் பண்ணிருக்கோம், 4 யோசிச்சு கூட்டி கழிச்சு பார்த்தேன், சரியா வரல, சரி ஓகே இதையே ஃபைனல் வார்னிங்கா அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சிவியரா என்ன ஃபீல் பண்றேன்னா, அந்த ரமணா படத்தை சொல்ற மாதிரி தண்டனைகள் கடுமையா இருக்கணும், கிரீஸ விட்டு வெளியில போனா ஒரு 10 மைனஸ்ன்னு சொல்லுங்க, எவனும் வெளில போக மாட்டான். எங்க அனாவசியமா இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆகுறது ஒரு ஸ்கில்லும் கிடையாது, பட் நீங்க வெளில போயிட்டே இருந்தா எங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு?
அப்சல்யூட்லி அது ரொம்ப சிம்பிள்ங்க. இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்டிக்கிங் ஆன் டு த ரூல்ஸ். ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு டயலாக் சொல்லி முடிச்சுக்கிறேன். திருடனால் பார்த்து திருந்தா விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது, அவ்வளவுதான். நீங்க எத்தனை போலீஸ், நான் எத்தனை வாட்டி போலீஸ் வேலை பார்த்தாலும் திருடனா பார்த்து திருந்தினாதான் வந்து. சரி, கேள்வி வருது உங்களுக்கு. இப்ப உங்களுக்கு அடுத்த மேட்ச் இல்ல, பாண்டிங் ரொம்ப நேற்று நைட்டு அவரையும் சேர்த்து டேக் பண்ணிட்டேன் வீட்டுல. ராத்திரி நாங்க அப்படியே மீட் பண்ணோம் கேட்டு கேட்டாரு. அப்ப சொன்னாரு, அவ்வளவு தூரம் போயிட்டான், நானே எழுந்து அடிச்சிருன்னு சொல்லலாம் இருந்தேன் அப்படின்னு. அதுதான் வேணும், அதுதான். அப்புறம் அவரை கேட்டேன், என்ன உங்க ஆஸ்திரேலியன் டீம் கேப்டன் இப்படி சொல்றீங்க? இல்ல, தப்பு யார் பண்ணாலும் தப்புதான், நானே ஐசிசி கமிட்டியில பேசிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ரன் பெனால்ட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னாரு. சரி, ஓகே, அது பாட்டு அவர் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்த அவர் அவ்வளவு நல்லா உழைக்கிறாரு, நமக்கெல்லாம் லேப்டாப் வந்து சேர்ந்தோ இல்லையோ, அவர் கொடுத்த வாக்குறுதியை உழைக்க ட்ரை பண்றாரு. கடைசி கேள்வி ஆஷ், அதுக்கப்புறம் வந்து உங்கள்ட்ட விட்டுருவோம். நாகேஷ் மாதிரி நீங்களே கேள்வி கேட்கலாம், யாருடா மகேஷ் அது இதுன்னு. அடுத்த மேட்ச் சொல்ல வேண்டிய ஆப்போனன்ட் இல்ல, டிஆர் பாஷையில சொன்னா ஆர் ஆரோட ஆடுறீங்க, யார் ஆரெல்லாம் இந்த கிரீஸ் விட்டு வெளில போப்புறாங்கன்னு தெரியல. அதுக்கு ஒரு பர்டிகுலர் இது இருக்கு ஆர் ஆர் மேட்சை பத்தி, யார் யார் அடுத்த கேம் உங்களுக்கே தெரியும். ஆர் ஆரோ ஆடுறங்கிறது நியாயமான விஷயம், பட் ஆனா நம்ம ஆட போற கிரவுண்ட் ஷார்ஜா, அந்த கிரவுண்ட்ல எதுக்கு அனாவசியமா ஓடிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாலே போறாதா, ஓடிக்கிட்டு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்? ஒண்ணு அங்க நம்ம டென்னிஸ் பால் கிரிக்கெட்ல இல்ல, வீட்டுக்கிட்ட ஆடுற மாதிரி 1G இல்ல 4G 6G 3G 2G எல்லாம் வேலையே இல்லையாங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, சார்ட்ல வந்து ஏதோ தெரியலன்னா ஒரு கவர் பண்ணுவாங்க, ஒரு டேப் போட்டு அந்த மாதிரி கவர் பண்ணிருந்தீங்க, அதுக்கு ஏதாவது ரீசன் ஏதாவது இருக்கா? ஒண்ணு இல்ல, நம்மளோட நம்பர் 99 எப்பவுமே பிரவீன், அதுதான் நம்மளோட நம்பர். சோ என்ன ஆகுனா, இப்ப இந்தியன் டீம்ல போகும்போது 99 நம்பர் நான் தான் முதல்ல வச்சிருந்தேன், சீனியர் இல்ல, சோ அதனால நீங்க ரேகிங் பண்ணலாம், சீனியர் ரேகிங் பண்ணலாம், 99 உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பட் இந்த டீமுக்குள்ள நான் வரும்போது அமித் மிஸ்ரா இருக்காரு, அவர் எல்லாருடைய சீனியர், சீனியரோ சீனியர் அவரு. சோ அவர்கிட்ட அது ஒரு மரியாதையா இருக்கணும், அவர் 99 வச்சிருந்தாரு. சரி, என்னடா பண்றது, ஒரு நீனை குறைக்கலாமா கூட்டலாமான்னு யோசிச்சு 999 வீங்களா அப்படின்னு வச்சுட்டேன். அது எனக்கு என்ன உள்ள இருந்து உறுத்திக்கிட்டே இருந்தது, என்னடா அது 999 வச்சிருக்கோமே, ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டோமே, அப்படி ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆயிடுச்சு. நான் வந்து 50 நாள் ஆகுது பிரவீன் இந்த ஊருக்கு, நெட் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1000 பால் 2000 பால் போட்டுட்டேன். நேற்று தான் முதல் போன மேட்ச் தான் 4 ஓவர் முதல் வாட்டி போட்டிருக்கேன், அதுதான் இதோட சிக்னிபிகன்ஸ். சோ சரி, ஓகே, அவருக்கு அடிபட்டுச்சு, நல்ல விஷயம் இல்ல, பட் ஆனா அவர் டோர்னமெண்ட்ல இல்லாதனால சரி ஓகே, நம்மளே 99 ஆயிடுவோம், இனிமே மத்தவங்களை கரண்ட் கம்பி எப்படி கூட நம்மளே பிடிச்சிப்போம் அப்படின்னு சொல்லி நானே சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டேன். சட்டையை கையில எடுத்திருக்கீங்க? அதேதான், சட்டத்தை கையில எடுத்துற மாதிரி சட்டையை கையில எடுத்துக்கிட்டேன், போட்டுக்கிட்டேன். இப்ப அடுத்த மேட்ச்ல இருந்து ஆல்ரெடி டிஷர்ட் பிரிண்ட் பண்ண சொல்லிருக்காங்க, முன்னாடி வச்சிருக்காங்க. அங்க நேத்து வேற பாத்தீங்கன்னா நாங்க அந்த ஒரு வித்தியாசமான ரெட்ரோ கலர் டிஷர்ட் போட்டு விளையாடினோம், அதுல வேற இல்ல. சோ அதனால எனிவே அதுதான் கதை. சரி, இன்னைக்கு ஷோக்குள்ள போயிடலாம். கேள்வி கேட்டு பின்னி கொடாஞ்சி எடுக்கிறீங்க, இது இது ஹலோ துபாயாவா இல்ல ஹலோ சென்னையா அப்படி இருந்தது. சரி, பொது ஜனங்களுக்கு இருந்த கேள்வி நாங்க அவங்க சார்பா உங்ககிட்ட கேட்போம், கரெக்ட். அட் தி எண்ட் ஆஃப் தி காமன் மேன் தானே முக்கியம். சரி, இன்னைக்கு ஷோக்குள்ள போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த நாள் இனி நாள் நம்ம பார்க்க போறோம் சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர், கேகேஆர் அபுதாபியில நடக்க போது, அதுல பெரிய கிரவுண்டு, அந்த மேட்ச்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வேட்டையாடு விளையாடு ரவுண்ட்ல தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் கோ இன்டு தி ஷோ. சரி பிரவீன், என்ன த்ரீயா லாக்கிட்டீங்க, வேட்டையாடு விளையாடு, இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் திமிரா தான் வந்திருக்கீங்க, மஞ்சள் சட்டையை வேற காணும். அதாவது சிஎஸ்கே ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து அவளுனால பிராக்டிஸ், அவள் எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் மஞ்சள் கஷ்ட பதில கருப்பு சட்டை போட்டு போன ஷோல பண்ணோம், அதனாலதான் ஜெயிச்சது சிஎஸ்கே. அந்த நம்பிக்கையோட மஞ்ச சட்டை எடுத்து போகிக்கு போட்டு கொளுத்திட்டு இப்போ கருப்பு சட்டையோட இங்க வந்திருக்கோம். சோ இந்த தடவையும் ஜெயிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை. பிளஸ் ஸ்ட்ராங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம வாட்சன் வந்து வந்துட்டாரு ஃபார்முக்கு, பட் அடுத்த மேட்ச் ஆடுவாரான்றது தெரியாது. ஏன்னா இவ்வளோ மேட்சுமே நெட் பிராக்டிஸ் தான் அவருக்கு, எந்த மேட்சுக்கு இந்த மேட்ச் லீட் பண்ணிருந்தது எல்லாருமே அவங்கவுங்க டீமோட தான் நெட் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இவர் வந்து ஆப்போனட் டீமோட நெட் ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ஃபார்முக்கு வந்து இந்த மேட்ச் அடிச்சு கொடுத்துட்டாரு. இதோட ஃபைனல்ஸ்ல கண்டிப்பா நல்லா ஆடுவாரு. அது வரைக்கும் அவரு அதுக்கு பேர் தான் பிராக்டிஸ் மேட்ச் கேள்விப்பட்டது இல்லையா நீங்க? பிராக்டிஸ் பண்றது ஆக்சுவலி நிறைய பேர் பிளேயர் சொல்லி கேள்விப்பட்டுருவீங்க, இவ்வளவுதான் நெட்ஸ்ல விளையாடுறாலும் மேட்ச் விளையாடுற மாதிரி வராது அப்படின்னு பாத்துருக்கீங்களா? அது என்னதான் முன்னாடி திடீர்னு அம்பையர் நிக்க வச்சிருவீங்க, அவர் அவுட் கொடுத்து உள்ள அமைச்சிருவாரு, இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர் இருக்கு, அது கீழே ஆடுறதுங்கிறது ஒரு தனி விஷயம் இல்லையா? சரி, நீங்க கண்டினியூ, இப்ப நீங்க கண்டினியூ. அதனால வாட்சன் வந்து கண்டிப்பா ஃபைனல்ஸ் அடிச்சிருவாரு, அது வரைக்கும் திரும்பி மத்ததான் நெட் பிராக்டிஸா கண்டினியூ பண்ணி அடிச்சு கொடுத்துருவாரு. பட் ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, சிஎஸ்கே வின் வந்து சாதாரண வின் கிடையாது, ஒரு பிரம்மாண்டமான ஒரு வின்.
அந்த வின் பண்ண விதமே டீமுக்கே ஃபுல் கான்ஃபிடன்ஸா இருக்கும். சோ சிஎஸ்கே ல இருந்து இனிமேல் ஆட போறது சிஎஸ்கே 2.0, அந்த ஃப்ரெஷ் லுக்கோட வந்து சிஎஸ்கே 2.0 இனிமேல் ஃபுல்லா ஏறுமுகம் தான் கண்டிப்பா. இனிமேல் அதுதான் மெயின் ஸ்ட்ரென்த். இப்போ ஒரு ஒருத்தர இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த்தோட போன மேட்சோட வின்னு தான் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் இந்த தடவை. சோ அதனால சிஎஸ்கே 2.0 இதுக்கு மேல ஒன்லி ஏறுமுகம். ரைட் பிரசன்னா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த படையப்பா படத்துல லக்ஷ்மி சொல்லுவாங்க, படையப்பா ரொம்ப நேரம் எடுத்துக்காத, சீக்கிரமா முடிச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி. படையப்பா ரொம்ப விக்கெட் விட்டுறாத, சீக்கிரம் முடிச்சுட்டோ அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க போல இருக்கு. அந்த ரேஞ்சுக்கு பேசியிருக்காரு பிரசன்னா. நீங்க போன மேட்ச் ஒரு மாதிரி அப்படியே ஜகாவா தான் வாங்கினீங்க, கிங்ஸ் லெவன் இப்படி அப்படின்னு சொல்லி ஜகா வாங்கினீங்க. இருந்தாலும் தெரியாது அவர் வின் பண்ணிட்டாரு. என்ன இன்னைக்கு என்ன நடக்குது? நான் விசில் போட்டுதான் போன தடவை ஷோ முடிச்சேன், இந்த தடவை விசில மறந்து வச்சுட்டு வந்தேன், விசிலே கிடையாது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் அவர் சப்போர்ட் பண்றது பக்கத்துல ஒரு ஆளு உட்கார்ந்தாரு, இப்ப அதுலயே அவர் வீக்கா இருக்காரு. சோ இப்ப ஷோர் ஷாட் 4-3 தான். அதுக்கு வந்து நிறைய வந்து ஒரு இது இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா ஏர்முகம் தான் அப்படின்னு சொல்றாரு, கொஞ்சம் ஆத்துல போட்டாலும் அளந்து போடும் கோபால், எதா இருந்தாலும் சொல்றேன். சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கேகேஆரோட பேலன்ஸ், சி நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இல்ல, எவ்வளவு குவிக்கா அந்த பேலன்ஸ் காம்பினேஷன் கொண்டு வரீங்களோ அது பெட்டர். இப்ப கேகேஆர் பாத்தீங்கன்னா, அந்த போலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி, got that extreme balance. இப்ப நெக்ஸ்ட் கேம் ராகுல் திரிபாட்டி மைட் ஓபன் த பேட்டிங், சுப்மான் கில்லோட ரோலே வந்து உங்களுக்கு 10 ஓவர் சேஃபா ஆடி செட்டப் பண்ணி கொடுக்கறது தான். இன்னொரு ஒரு இது நான் உனக்கு என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஆன் ஆவரேஜ் இப்போ உங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா, ரசல் ஆகட்டும், நாகர்கோட்டி ஆகட்டும், கமிங்ஸ் ஆகட்டும், மாவி ஆகட்டும், 70% of the balls have been bowled at 138+. பட் டெல்லிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஃபாஸ்டஸ்ட் யூனிட்னா இது கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் தான். அப்படிங்கும் போது பர்டிகுலரா சிஎஸ்கே யோட ரெக்கார்ட் ஃப்ரம் ஓவர்ஸ் நம்பர் 12-20 இஸ் நாட் தட் கிரேட் வென் யூ பம்ப் தம் அப் டு தி 100 கிலோமீட்டர்ஸ். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா, நிறைய இது இப்ப கில்லு ஃபார்ம் பண்ணிட்டாரு, திருச்செந்தூர் முருகனோட தரிசனம் வந்து அமோகமா இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா, வலிக்காம ககீஸ்வர பாதா 3 சிக்ஸ் அடிச்சோடனே யாரோ ஒருத்த ட்வீட் போட்டாங்க, திஸ் இஸ் 2020, ரபாதா கேன் ஆல்சோ கோ ஃபார் சக்சசிவ் சிக்ஸஸ். சோ அந்த பேலன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி. நிறைய ஒரு டாப் எட்ஜ் அடிச்சாரு, அது எங்க வீட்டு மொட்டை மாடிக்கு கூட தாண்டி இருக்காரு, அது சிக்ஸ் போயிடுச்சு ஷார்ஜால. அது கடைசியில ஷார்ஜால எப்படி காமிச்சாங்கன்னா, அது கூரையில போட்டு திரும்பி வந்த மாதிரி பெருசா மைட்டி மேன் படத்துல ஹெலிகாப்டர் போற மாதிரி காமிச்சாங்க அது. சோ பேலன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இல்ல, மேட்ச பார்க்கும் போது அப்படிதான் போச்சு, ஏதோ ஒரு நாசா விட்ட ராக்கெட் மாதிரி மேல சுயின்னு போச்சு. சோ பயமா தான் இருக்கு. சோ நீங்க பாத்தீங்கன்னா, ஈவன் தோ தே கோட் 50-50 ரெக்கார்ட் இன் தி 4 மேட்சஸ் தே ஹேவ் பிளேட். லாஸ்ட் டைம் நான் பயங்கரமா விசில் எல்லாம் அடிச்சேன், நீங்க சொல்ற மாதிரி அந்த பக்கம் தான் நிறைய ஊதுன நானு. இந்த தடவை வந்து நான் எந்த பக்கம் போத விரும்பல, ஏன்னா அவருக்கு பக்கத்துல சப்போர்ட்டும் இல்ல, கருப்பு சட்டையும் போட்டுட்டு இருக்காரு. அதனால கே கே ஆர் தயார் அப்படின்னு அடுத்த ரவுண்டுக்கு ரெடியா இருந்தாரு. இது சொல்றேன், கோர்பல் ஜீத் போலே அப்படி பாடிட வேண்டியதானே. இல்ல அது ரொம்ப கஷ்டம், ஒரு பாட்டு வச்சிருக்க, ஒரு மிமிக்ரி பாட்டு அடுத்ததுல இறக்கி விடுவோம். ஓகே, பயங்கரமா வச்சிருக்காரு நிறைய விஷயங்கள் அவரு. நானும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சிருக்கேன் இந்த ரவுண்ட், இந்த ஷோல நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்ல போறேன். ஆமா ஆமா, நீங்க சொல்லிதான் ஆகணும், நீங்க சொல்லிதான் ஆகணும். அவர் பாட்டு இட்டு கட்டி போயிட்டே இருக்காரு, என்ன பெருசா லிங்க் போகுது அந்த கிரேசி மோன் மைக்கேல் மேனா காமராஜன் ஒரு ப்ரொவிஷன் லிஸ்ட் வருமே அந்த மாதிரி போயிட்டு இருக்காரு. குழு புரியல இவருக்கு, அதே வேட்டையாட விளையாடுல ரெண்டு பேரும் முட்டிக்கினாங்க, 3 ஆள் இருக்கு, ஏன்னா பிரசன்னாவில பொறுக்க முடியல. நான் தான் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட், நீங்க காமிக்ஸ் தானே வந்து 3 ஆள் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இப்ப போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. யாருடா மகேஷ்? என்ன மகேஷ், யாருடா மகேஷ்ல இருந்து எங்கடா மகேஷ் போய் திருப்பி யாருடா மகேஷ்கே வந்திருக்கோம் இன்னைக்கு? யார் யாருடா மகேஷ் உங்களுக்கு? எனக்கு வந்து ஆஸ் யூஷுவல் போன தடவை சொன்ன ஆடல பேட்டிங், ஆனா அந்த அளவுக்கு டீம் ஆடிட்டாங்க, அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. திருப்பி அவரே தான் சொல்ல போறேன், தலை தோனி தான், அவர் ரெடியா அவரு. ஸோ தலை தோனி தான் எனக்கு வந்து யாரோட இந்த மேட்ச்ல, அதாவது பாத்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ், அவரு வந்து வாட்சன் மேல வச்சிருந்த நம்பிக்கை, அது வந்து ரொம்ப 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 முக்கியம். எல்லாருமே கிட்டத்தட்ட மோர் தென் 70% ஆஃப் தி ஆடியன்ஸ் வந்து வாட்சன் இருக்க கூடாதுன்னு ஃபீல் பண்ணாங்க. ஆனா வாட்சன் நீங்க கேப்டனா வச்சு பயங்கரமா ஜெயிச்சிருக்கேன் ஃபேண்டஸில. இன்ஃபர்மேஷன் யாரு, நம்ம 500 வாட் 1000 வாட் நீங்க சொன்ன நம்பிக்கை வச்சுதான். ஓகே, அப்படியே சொல்லிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், அவர் இப்படியே நம்ம ரெண்டு பேரும் we go a long way back. சரி சொல்லுங்க. ஸோ வாட்சன் அந்த நம்பிக்கை வந்து மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட், பிளஸ் அந்த டீம் ஹேண்டில் பண்றது. ஆனா இந்த தடவை அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும், ஹீல் பிளே கீ ரோல் இன் சிஎஸ்கேஸ் விக்டரி திஸ் டைம். ரைட், ஆயுதம் செய்வோம் ரவுண்ட்ல எப்படி கையாள போறாருன்னு அப்புறமா கேட்டுக்கலாம், அவர் வச்சிருப்பாரு ஏதாவது சொல்லுவாரு. இருந்தாலும் அவர்கிட்ட போக வேண்டிய நேரம் வந்துச்சு. யாருடா மகேஷ்ல உங்களோட கருத்து கணிப்பு என்ன பிரச்சனை?
ஒவ்வொரு தெரியும் உங்களை தலைவன் தலைவன் சொல்லி ரொம்ப போர் அடிச்சிட்டேன். ஏன்னா நிறைய பேர் வியூஸ் பாக்குறவங்கள ஐயா இருந்தாலும் தலைவனை தையா இது பண்ணுவாரு அப்படின்பாரு. இப்போ ஒரு பீஸ்ட வந்து இறக்கி விடலான்னு பாக்குறேன். அந்த பீஸ்டோட பேரு ஆண்ட்ரி ரசல். இப்ப வந்து உங்களுக்கு இன்னொரு ஸ்டாட் கொடுத்துட்றேன். இப்ப லாஸ்ட் கரீபியன் பிரீமியர் லீக்லயும் இந்த ஐபிஎல் வரைக்கும் அவர் சிக்ஸ் அடிக்கிறது பாத்தீங்கன்னா எவ்ரி 10.2 பால்ஸ் தான் ஒரு சிக்ஸ் அடிக்கிறார். இதே லாஸ்ட் ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா அவர் சிக்ஸ் ஹிட்டிங் பாத்தீங்கன்னா லெஸ் தேன் 4.5 பால்ஸ். இப்ப நீங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டக்குன்னு அந்த அண்ணி அப்படி வருவான், டேய் நீங்க இத்தனை நாள் பார்த்தது அம்பிடா நான் அண்ணிய அப்படியே சிஎஸ்கே போல சென்னை கேட்பாங்க, அவனா இவன் அப்படின்னு, அவன் இல்லடா ஏமா அப்படிதான் எங்க ஆள் காட்ட போறாரு. என்னன்னா ரொம்ப சிம்பிள், இப்ப ஆண்டி ரசலோட ஹிஸ்டரி ஆஃப் T20 ஹிஸ்டரி ஆஃப் T20 அகேன்ஸ்ட் வேர்ல்ட் இன் ஆல் குளோபல் லீக்ஸ் தி வர்ஸ்ட் லீஸ்ட் ரெக்கார்ட் வாட் தே ஹவ் காட் இஸ் அகேன்ஸ்ட் தி சுல்தான் ஆஃப் ஸ்பெயின் இம்ரான் தாஹிர். அவர் வெளியே உட்காந்து ட்வீட் தான் போட போறாரு, ஆட போறது இல்ல. ஓகே, அவர் வந்து ட்வீட் என்ன போட போறாரு அதையும் சொல்லிடுவா, காப்பி பேஸ்ட் பண்ண போறாரு உங்க சொன்ன நீங்க சொன்னது. அந்த ட்வீட் பத்தி சொல்லிட்டேனா நாங்க எல்லாம் பிரிபேர்டா இருப்போம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் போட்ட 58 பால்ல 68 ரன் தான் அடிச்சு 4 தடவை அவுட் ஆயிருக்காரு. தி ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஜஸ்ட் 116. இப்ப இந்த ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து 24 பால் போட்டு 20 ரன் கொடுத்து ஒரு தடவை அவுட் பண்ணியிருக்காரு. அதுல ஒன் ஆஃப் த மேட்சஸ் வந்துட்டு 205 அடிப்பாங்க சென்னையில, விச் சிஎஸ்கே வில் மாஸ்டர் மைண்ட் தி செஸ் தேங்க்ஸ் டு சாம் பில்லிங்ஸ். ரசல் இஸ் ஸ்கோரிங் 88 of 36 பால்ஸ். அதுல வந்து இம்ரான் தாஹிரோட 6 பால் வந்து 2 ரன் தான் போகும் ரசலுக்கு. சோ திஸ் இஸ் தி எஃபெக்ட் இம்ரான் தாஹிர் ஹஸ் காட் அகைன்ஸ்ட் ரசல். ரெண்டாவது 135 கிலோமீட்டர்ஸ் ஆர் லெஸ் ரசலுக்கு போட்டீங்கன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 268 அட் அன் ஆவரேஜ் ஆஃப் 46. சிஎஸ்கேல 135 பிளஸ் போடுறவங்க யாரும் கிடையாது. அதாவது 135 வயசு இருக்குல்ல, 135 பிளஸ் எவ்வளவு வயசு இருக்கு, வயசுலதான் 135. அதனால இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து இவர் ரொம்ப கரெக்டா ப்ரொவிசர் லாஸ்ட் கேம் சொன்னாச்சு அழகா ஒண்ணு, அதாவது சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இன் பிளேஸ் வாங்க. காமெண்ட்ரி டீம் வேற கேட்டாங்க ஃபிளமிங்க, ஹவு இஸ் திஸ் இன்ஃபியூஷன் ஆஃப் யூத் இன் டு தி டீம் தி யங்ஸ்டர்ஸ் எனர்ஜி அப்படின்னாரு. யங்ஸ்டர்ஸ் இன் அவர் டீம் அப்படின்னாரு. அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வாஸ் இன் பிளேஸ். நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஆக்சுவலி ட்வீட் பண்ணணும்னு நினைச்சேன் அதை பத்தி வேற. சரி விட்டு நாளைக்கு நமக்கு மேட்ச் இருக்கு நம்ம முடிவு உட்காருவோம் அப்படின்னு உட்காந்துட்டேன். அதனால நீங்க பாத்தீங்கன்னா வாட்ஸன் பாத்தீங்கன்னா அனதர் கிரேட்டஸ்ட் பிளேயர். இந்த நீங்க லா ஆஃப் ஆவரேஜஸ் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிளேயர்ல ரொம்ப நாள் வந்து ஃபெயில் ஆக முடியாது. ஸோ அதே கேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ரசலோட சிக்ஸ் ஹிட்டிங் தானே லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் லைட்டா உங்களோட காமிச்சாரு. இப்போ இஃப் யூ ரிமெம்பர் இட் கொஞ்சம் அந்த அந்த ஒரு கிளிம்ஸ் தெரிஞ்சுது. அது வந்து ஃபுல் ஃபோர்ஸ்ல நான் தான் ஐயாம அப்படின்னு வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு கூறிக்கொண்டு அடுத்த ரவுண்டுக்கு ரெடியா இவரு பின்னி படல் எடுத்துட்டு இருக்காரு. சரி அடுத்த ரவுண்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆயுதம் செய்வோம் ஃபார் விக்ட்ரி. பிரவீன் நீங்க சொல்லுங்க, பிரவீன் எப்படி கையாள போறீங்க த ட்ரே ரஸ், அவர் எப்படி கவுண்டர் பண்ண போறீங்க? ரஸ் பத்தி பிரஸ் சொன்னாரு, அவர் என்ன சொன்னாருன்னா அவர் வந்து போன ஐபிஎல்ல தான் 4.5 பால்ஸ் 4-6 அடிச்சுக்காரு, இந்த தடவை வந்து 10.2 பால்ஸ் அடிச்சுக்காரு. சோ அவர் ஆண்ட்ரூ ரசல் அன்று மட்டும்தான் அவர் ரசல் வந்திருக்காரு. சோ இந்த தடவை ரசல் இல்ல அவரு. சோ இந்த தடவை அவரு வந்து ஃபார்ம் கம்மியா இருக்காரு. சோ அப்படியே ஃபார்முக்கு வந்தாலும் எங்களோட ஆயுதம் செய்வோம் வந்து மார்கன் கிடையாது, தோனி கன்ல இருந்து வர புல்லட் வந்து ஜடேஜா, ரவீந்திர ஜடேஜா தான். அப்படியே அவர் ஆண்ட்ரூ ரசல் தலைவிரிச்சு ஆடினாலும் அந்த கோட்டத்தை அடக்கிறதுக்குன்னே ஜடேஜா வந்து அவர் போட்ட பால்ல தான் அவர் விக்கெட் எடுப்பார். சோ கண்டிப்பா ஜடேஜா இஸ் மை ஆயுதம் செய்வோம், தோனி புல்லட் கன்ல இருந்து வந்த புல்லட். பிக் கன் முருகன் இல்ல, தோனி கன் முருகன், ரவீந்திர ஜடேஜா அப்படின்னு சொல்லி ஆயுதம் செய்வோம் விக்டரியில பிரவீன் முடிச்சிருக்காரு அவரோட உரையை. சரி பிரசனா, எப்படி கவுண்டர் பண்ண போறீங்க? அவர் சூப்பரா கவுண்டர் பண்ணிருக்காரு பால் ஸ்பின்னிங் அவே ஃபார் ட்ரே ரஸ் வித் ரவீந்திர ஜடேஜா. நீங்க எப்படி கவுண்டர் பண்ண போறீங்க அந்த பியூட்டிய? என்னங்க சிஎஸ்கே 2.0ன்றாரு, நான் சொல்ற நம்பர் 4.5 இங்க ஒரு 6, 4.5 பெருசா 2 பெருசா? சரி இப்ப வந்து இப்ப ரவீந்திர ஜடேஜா அப்படின்றாரு, இந்த அவுவை ஷண்மிகில வந்து கமலஹாசன் வந்து தன்னை பத்தியே சொல்லிப்பாரு. சோ இப்ப ரசல் பத்தி வந்து இப்ப அவுவை ஷண்மிகி கமல் சொன்னா எப்படி, இப்ப ரவீந்திர ஜடேஜா போட்டா அவர் என்ன பண்ணுவாரு? ரொக்கோ 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 ஆரே பாபா ரொக்கோ சிக்ஸ் அடிச்சா லொக்கோ அப்படின்னு தான் அடிப்பாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அது நீங்க பாக்குறதுக்குள்ளேயே ஸ்பின் போட்டா அடிப்பாண்டி
பாட்டாடி பாண்டி இவனை மாதிரி பேட்ஸ்மேன் யாருடி கேட்டு கேட்டு அடிப்பாங்க. சோ அப்படிங்கும் போது நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்டாட்டே கொடுத்துட்டேன். இப்ப இம்ரான் தாகிர் இல்லைன்னா அவரோட இது இந்த லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் ரசலோட ஸ்டாட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 198 அவரோட ஆவரேஜ் 39. ஓகே 39 ரொம்ப பெரிய இது கிடையாது, இருந்தாலும் ஒரு T20 கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா 39 இஸ் அப்ரிஷியபிள். ரவீந்திர ஜடேஜா வந்து இந்த டோர்னமெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கூட வந்து யாருக்குமே பாகுபாடு இல்லாம வந்து பவுண்டரி சிக்ஸும் கொடுத்துருக்காருங்க போது எங்களை மாதிரி ஒரு ஆள் அந்நியனா மாற போற சமயத்துல வச்சு ஆயுதம் செய்வோன்றீங்க. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. பாருங்க நான் உங்களை வன்மையா கண்டிக்கிறேன், அடுத்த மேட்ச்ல இருந்து உங்களுக்கு ஃபைன் போட போறேன், 10% சேலரியை கட் பண்ண போறேன். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது வந்து ஆயுதம் செய்வோம் ஃபார் விக்டரி. நீங்க அவர் சொன்னதே கவுண்டர் பண்றீங்க, இது எப்படி நியாயம்? முதல்ல நீங்க தலை தோனி எப்படி கவுண்டர் பண்ண போறேன்னு சொல்லுங்க. அதானே அதுவே வரல கரெக்ட். முடிச்சிட்டாங்க அவர் கடைசி 3 ஓவர்ல அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 216 ஆவரேஜ் 60 அப்படின்னு அப்படிங்கும்போது தெரிஞ்சுதான் வேணும்னே அவர் இந்த மாதிரி ஒரு ஆளை எடுக்கிறாரு. போது இப்ப என்ன கேட்டீங்கன்னா திருப்பி என்னோட ஆயுதம் பாத்தீங்கன்னா இந்த தடவை அதே ரசல் வந்து நேமா 90% போலிங் போடுற அப்படி ரசல் போல் பண்ணல. இட்ஸ் கோயிங் டு பி பேட் கமிட்ஸ் ஃபார் மை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி ரசல் இஃப் ஹி போல்ஸ் இன் தி டெத் ஓவர்ஸ் இஃப் நாட் பேட் கமிட்ஸ் தட் ஹார்ட் லென்ஸ் இஸ் கோயிங் டு பி தி கீ தட் பேஸ் ஆஃப் 140 கிலோமீட்டர்ஸ் பர் அவர். நீங்க என்ன முருகனா வேணா இருக்கலாம், எங்கள்கிட்ட ஒரு முருகன் திருச்செந்தூர் முருகன் இருக்கான், எங்ககிட்ட குயிக் கன் முருகனும் இருக்கும். ஓகே இப்படி வந்து தலையை வந்து அவர் நிஜமா குயிக் கன் முருகன் வந்து பேட் கமிட்ஸோ ஆண்ட்ரே ரசலோ சொல்லியிருக்காரு. சரி மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு பாப்போம். போன தடவை சிஎஸ்கே மேட்ச்ல என்ன நடந்தது நீங்க எல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நான் ஃபேண்டசி கிரிக்கெட் ஆடி பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். ஏன்னா 3 கண்டஸ்ட் ஜெயிச்சிருக்கேன் நீங்க நைட்டு. அடுத்த கேமுக்கு ரொம்ப லுக் ஃபார்வர்ட் பண்றேன். ஏன்னா நம்பினோர் கைவிடப்படா அப்படின்னு பியூட்டிஃபுல்லா ஆடி நீங்க ஜெயிக்க வச்சாங்க. இந்த மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு பாத்துலாம். இன்னியோட ஷோ என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரசனா மிமிக்ரி மட்டும் இல்லாம காமெடி மட்டும் இல்லாம இப்ப பிரவீன் ஏதோ சொல்ல வர்றாரு. சொல்லுங்க பிரவீன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு நான் சொல்றதுக்கு, அந்த லாஸ்ட் ஒன் கணிதன்காக வச்சிருந்தேன் நான். இருங்க இருங்க. சோ பேசிக்கலி வந்து இந்த ஷோ நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு மாறுதல் இருக்கு. கணிதன்ல எப்பவுமே பிரசன்னாதான் நான் சொல்றேன் கணக்கு நான் சொல்றேன் கணக்குன்னு வாரு. இன்னைக்கு கணக்க நம்ம பிரவீன் போட போறாரு. சொல்லுங்க பிரவீன். அதாவது அவர் மாதிரியே சொல்லணும்னா நான் எல்லோ ஷர்ட் போட்டுட்டு மேட்ச் பார்த்தேன்னா டூப்ளசி பேட்டிங் ஆவரேஜ் 42.5, அவரோட சான்சஸ் ஆஃப் ஃபீல்டிங் அ பால் வந்து 99.92%. அதுக்கப்புறம் சிரிக்கும் போது 28 பல்லு தான் தெரியும். நான் பிளாக் ஷர்ட் பிளாக் டி ஷர்ட் போட்டு மேட்ச் பார்த்தேன்னா அவரோட ஆவரேஜ் 42.75, அவரோட சான்சஸ் ஆஃப் ஃபீல்டிங் அ பால் வந்து 99.93%. அப்புறம் அவர் சிரிக்கும் போது 30 பல்லு தெரியும். நான் டி ஷர்ட்டே போடாம மேட்ச் பார்த்தேன்னா எங்க அம்மா பூரி கட்டையில அடிப்பாங்க. ஸோ இதுதான் என்னோட ஸ்டாட்டிஸ்டிக் இந்த தடவை. இதுக்கு மேல நான் வாழ்க்கையில நம்பர் சொல்ல மாட்டேன். இனிமேல் நீ நம்பரை சொல்லுவ. எனக்கு இன்னொரு ஸ்டாட் தோணுது பிரச்சனா, நீங்க இந்த கருப்பு சாரி பிரவீன், இந்த கருப்பு சட்டையோட சைட்ல ரெட் அந்த ஸ்கிரீன் இருந்ததுன்னு வச்சுக்காங்க, அந்த துணி ரெட் துணி, அந்த ஸ்கிரீன் துணி இருந்தா சான்சஸ் ஆஃப் வாட்சன் பீங் மேன் ஆஃப் தி மேட்ச் இஸ் 93.4%. ஓ மை காட். ஆனா எப்படி தலை தானே வாங்க போறாரு மேன் ஆஃப் தி மேட்ச் இன்னைக்கு. நம்பி போட்டுறேன் அவரை கேப்டனா. ஏன்னா எப்படியுமே கீப்பர் யார் இருக்காங்க அடுத்த மேட்ச், யாரு தினேஷ் இருக்காரு, தினேஷ் இருக்காரு, ரெண்டு கீப்பர் இருக்காங்க, ரெண்டு பேரையும் போட்டுடலாம். ஒருத்தர் நம்ம ஊருக்காரர் இன்னொருத்தர் நம்ம ஊருக்காரர் மாதிரி. சோ போட்டுலாம். சரி ஓகே ரைட். அப்ப கணிதன்ல இன்னைக்கு இவர் சொன்னதே முடிச்சுக்கலாமா? வேற ஏதாவது நம்பர் வச்சிருக்கியாப்பா பிரசனா? அதான் பண்ணி முடிஞ்சும் இருக்கு. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ அன்னியன் முடிஞ்சிருச்சு. அன்னியன்ல விக்ரம் வேற மாதிரி நடிச்சிருப்பாரு. இப்போ கமல் அவர் வேற மாதிரி நடிச்சிருப்பாரு. அதுவும் முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன கணிதன்ல வந்து 6-6 ரஜினி மரியா ரொம்ப சீரியஸா. ஏன்னா ஒரு சிலர் வந்து நம்பர்ஸ் தான் பாக்குறது நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ்கே அட்டாக் ஆட போற அட்டாக் புட் டுகெதர் தே பிளேட் இன் தி 6 இயர்ஸ் 128 கேம்ஸ் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் 25 ரன்ஸ் ஆர் லெஸ் கன்சீடட் இன் 4 ஓவர்ஸ் ஆன் ஆவரேஜ் ஃபார் 100 மேட்சஸ் புட் டுகெதர் அப்படின்னு பார்த்தா சிஎஸ்கே தாங்க இப்ப ஆட போற அட்டாக். அது தட் அது ஐ டோன்ட் நோ ஹவ் தே ஆர் கோயிங் டு செட் தட் ரைட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு சொல்லுங்க, அதாவது இப்ப ஆட போற அட்டாக் சாம் கரன், பிராவோ, ரவீந்திர ஜடேஜா, தீபக் சஹர் இவங்கெல்லாம் சேர்த்தீங்கன்னா 128 மேட்சஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் 5-6 இயர்ஸ் சிஎஸ்கே ஆடிருக்காங்க. அதுல நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆல் தீஸ் போலர்ஸ் ஹவ் போல்ட் 4 ஓவர்ஸ் அண்ட் கன்சிடர்ட் லெஸ் தேன் 25 ரன்ஸ்.
that is the least achieved by CSK bowlers compared to any other teams in IPL. Okay, adha least ivanga 4 over la 25 run kamiya kudukkrade illa matha team. Okay, adhu pathina Chahar has got the best average, once in 4 games avaru adu pandraru. Rendavathu pathina Imran Tahir is not going to play. Bravo pathina once in 10 games he has achieved in the last 5 years. Shardul Thakur is achieving it once in 12 games. So idhu pathina Sunil Narayan mer oral wicket edukalana kuda அந்த 25 ரன்ஸ் பாத்தீங்கன்னா மூணு மேட்ச் ஒதுல ஏமாத்தியாவது போட்டுருவாரு. ரெண்டாவது ஸ்டாட் பாத்தீங்கன்னா, இஃப் சம்மன் இஸ் போலிங் 140 பிளஸ் இன் த லாஸ்ட் 5 ஓவர்ஸ், தி சிஎஸ்கே ஓட 6, 7, 8, 9, 10, 11 பேட்ஸ்மேனோட ஸ்ட்ரைக் ரேட் இஸ் ஜஸ்ட் 141 அப்படின்னு பாத்தீங்கன்னா 140 பிளஸ் போடுற ஃபாஸ்ட் போலர்ஸ் கடைசி 5 ஓவர்ல ஆன் ஆவரேஜ் ஒன்லி கெட் டு 43 ரன்ஸ், விச் இஸ் டெஃபினெட்லி நாட் கோயிங் டு பீ இன்ஃப்ளூயன்ஷியல் இன் திஸ் கண்டிஷன்ஸ் வேர் death overs are going to be the key. Kamlesh Nagarkoti 140 plus, Shivan Mavi 140 plus, Russell 140 plus, Cummings 140 plus. இதுல ஒரே ஒரு சில்வர் லைனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் 10 மீட்டிங்ஸ் பிட்வீன் KKR அண்ட் CSK, CSK வந்து நல்லா வெச்சு செஞ்சிருக்காங்க, 7 ஜெயிச்சிருக்காங்க 10ல. சோ இந்த ரெண்டு ஸ்டாட் CSK எப்படி முறியடிக்கிறதுன்னு பார்க்கணும். இதை முறியடிச்சாங்கன்னா பிரவீன் வந்து 4-3 அப்படின்னு வரு, இல்லைன்னா நான் தான் 4-3 போவேன்ட்டு. 7-3 லீட்ல CSK இருக்காங்க. கேகேஆர் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த 3-4 ஆக்குறது மட்டும்தான். பட் சிஎஸ்கே மாத்த வேண்டியதுக்கு நிறைய கணக்கு இருக்கு அப்படின்னு பிரசன்னா சொல்லியிருக்காரு. இந்த ஷோ எல்லாரும் இது வரைக்கும் எனக்காக தான் பார்க்க வரீங்கன்னு நினைச்சேன். இன்னைக்குதான் இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கு பிரவீனும் பிரசன்னாக்காக தான் இந்த ஷோ பார்க்க வரீங்கன்னு. அடுத்த தடவுல இருந்து பிரசன்னாவே நான் ஹோஸ்ட் பண்ண விட்டுறேன். நான் இல்ல, நான் கூட வேண்டாமே, யூடியூப் லைவ் போவார் அவரு தானோ, நீங்களே அவரோட என்ஜாய் பண்ணிக்கங்க. ரைட், ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் தி ஷோ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் மீ ஆன் ஹலோ துபாயா. இந்த நாள் இனிய நாளா உங்களுக்கு அமையறதுக்கு வாழ்த்துறேன். திஸ் இஸ் அஸ்வின் அண்ட் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல்.